லோஸ்மா ஓரமா போ, ரோட்டுக்கு போகாத. ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? அது இல்லடா, ரோட்ல நிறைய வண்டி போகல, நம்ம தான் பார்த்து போகணும். ஏமா அவங்களா பார்த்து போக மாட்டாங்களா? அப்படி இல்லை செல்லம், அவங்களா பார்த்து போக மாட்டாங்க, நம்ம தான் பார்த்து போகணும், சரியா? ஓ அப்படியா? லோஸ்மா நில்லு, ஓடாத பாப்பா நில்லு. லோஸ்மா நில்லு, பாப்பா நில்லு. லோஸ்மா பாப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல, சரிங்களா? பயப்படாதீங்க. லோஸ்மா ஏன்டா குழந்தை ரோட்டில் ஓடி வருதுன்னு தெரியுது, கொஞ்சம் மெதுவாக தான் வருது. இல்லை ப்ரோ, நான் மெதுவாக தான் வந்தேன். பாப்பா திடீர்னு குறுக்கு வந்தனால சரியாக கவனிக்கல ப்ரோ. வண்டி ஓட்டும் போது ரோட்டை கவனிக்கிறத விட வேறண்டா வேலை உனக்கு? சாரி ப்ரோ, தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படி நடக்காது. இனிமேல் வண்டியில் வேகமாக போகிறத பார்த்தேன் தொலைச்சிருவேன். போடா போ. அம்மா பாப்பா உனக்கு ஒன்றும் இல்லையில? ஒன்றும் ஆகலையிலடா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க. என்னங்க ரேஷன் போயிட்டு வரீங்களா? ஏங்க குழந்தைய கூட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வீட்டில் யாராச்சும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல? வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டாங்க, அதை நானே வந்துட்டேன். சரி எங்கே போகிறீங்க? இங்கே தான், வீரியம்பாளையம். ஓ சரி, நானும் அங்கே தான் போகிறேன். பாப்பாவோட நான் தூக்கிறேன். இல்லை விடுங்க, நானே பார்த்து. அடா இதில் என்னங்க இருக்கு? பாப்பாப்பா போகலாம். போகலாமா? ஏங்க நான் அடிக்கடி வீரியம்பாளையம் வந்திருக்கேனே, உங்களை பார்த்ததே இல்லையே? இல்லைங்க, நாங்கள் இங்கே வந்து 10 நாள் தான் ஆச்சு. ஓ ஏம்மா சொல்லு பாப்பா. நம்மள ஓரத்தில் போட, வண்டிக்கு மட்டும் ரோட்டில் போடு. அதுவா, அவங்களாம் பணக்காரங்க செல்லும், அதை ரோட்டில் போகிறாங்க. நம்மளை ஏழைங்கெல்லாம் இப்படி ஓரமாக தான் போகணும். ஏங்க அவள் குழந்தைங்க, அவட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னால் எப்படிங்க புரியும்? இங்கே வா பாப்பா, நான் சொல்கிறேன். ஆ நீ ட்ரெயினை பார்த்துருக்கியா? ஓ எங்கள் வீட்டில் கூட இருக்கே, டெய்லி விளையாடுவேன். ஓ அந்த ட்ரெயின் எதுல போகும்? தண்டவாளத்துல. அதே ட்ரெயினை கொண்டு வந்து இந்த ரோட்ல விட்டா போகுமா? தெரியலையே. அந்த ட்ரெயின் இந்த ரோட்ல எல்லாம் போகாது, அது தண்டவாளத்துல மட்டும்தான் போகும். ஓ அதே மாதிரி தான் எல்லா வண்டியும் அந்தந்த ரோட்ல மட்டும்தான் போகும். ஆனா நம்ம அப்படி இல்லை, எப்போ எங்க வேணாலும் போலாம், புரியுதா? அம்மா பார்க்குமா, பார்க் போலாமா? பாப்பா டைம் ஆச்சு, இன்னொரு நாள் வரலாமா? அம்மா ப்ளீஸ்மா. பாப்பா சொன்னா கேளு, அடம் பிடிக்காத. இன்னொரு நாள் வரலாமா, போலாம்? ஏங்க பாப்பா தான் ஆசைப்படுதுலங்க, கொஞ்ச நேரம் தாங்க, வாங்க போயிட்டு போலாம். இல்லைங்க ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு, அதான். ஏங்க கொஞ்ச நேரத்தில் என்னங்க ஆக போகுது, அட வாங்க போயிட்டு போலாம். ஐ ஜாலி பாப்பா, பாத்துமா. பாப்பா நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? தெரியல. தெரியலையா? ஏன் எதுவும் சொல்ல மாட்டாரா? சொல்கிற அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் இல்லை. புரியலை? புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணார், பாப்பாவும் பிறந்தா, கடைசியில் விட்டுட்டு போயிட்டாரு. லவ் மேரேஜா? அப்புறம் ஏன் இப்படி பண்ணார்? உண்மையை சொல்லணுன்னா அவர் எங்களை விட்டுட்டு போகல, அந்த ஆளு கூட வாழ முடியாமல் நாங்கள் தான் அவரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இப்போ அவர் எங்கே இருக்காரு? ஊட்டி. நீங்கள் இங்கே இருக்கிறது உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது, தெரிஞ்சால் என்ன பிரச்சனை பண்ண போகிறானோ. நான் நினச்சது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்று. எனக்கு கிடைக்கிற புருஷன் பெரிய பணக்காரனாலாம் இருக்க தேவையில்ல. அன்னன்னைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சா போதும். அதே மாதிரி 2000-3000 சாரீ வாங்கணும்லாம் ஆசை இல்லை. 300 சாரியாக இருந்தாலும் அது என் புருஷன் ஆசாசியாக வாங்கி தரணும். பெரிய வீடு கட்டுறதுக்காக லைஃப்பில் வேலைக்கு போய் கஷ்டப்படுறதை விட சின்ன வீடாக இருந்தாலும் அது சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டில் என் புருஷனோட சந்தோஷமாக வாழணும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருந்துச்சு. ஆனால் அது கூட இப்போ தகுதி இல்லாதவளாக ஆகிட்டேன். நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணதில்லை. பட் எனக்கு நிறைய ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க கூட பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதை விட நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அந்தளவுக்கு ஆசைப்பட்டா லைஃப் சந்தோஷமாக இருக்கும்னு. சரி, டைம் ஆச்சு. அப்படியே கிளம்பலாமா? போகலாம். லோஷ்மா வா போகலாம். சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். பாய். இருங்க பாப்பா, நான் தூக்கிறேன். இல்லை பரவாயில்ல, வீடு பக்கம் தான், நாங்கள் போய்க்கிறோம். நீங்கள் கிளம்புங்க. வீட்டு வரைக்குமாச்சும் வரேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னங்க ஆ, எனக்காக கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கோங்க. என்னென்ன? எனக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன எதுவுமே சொல்லாமல் போறா? ஏங்க 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 ம் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. பரவாயில்லையா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாவா? ம். ஏங்க காமெடி எதுவும் பண்ணலையே. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏங்க உங்களை மாதிரி வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தாலே நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன். இதில் நீங்களே கிடைச்சிருக்கீங்க, எப்படிங்க வேணான்னு சொல்லுவேன்? ஆமாம், உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகலை. திடீர்னு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அவர் பழையபடி இல்லாமல் திருந்தி நல்லவராக வந்தால் சேர்ந்து வாழ வேண்டியதான். ஆ, என்ன ஏங்க கல்யாணம் ஆனது, பாப்பா பிறந்தது, இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கலை, எங்கள் அக்கா லைஃப்பில் நடந்தது. ம், பார்த்து பார்த்து. என்னங்க குழப்புறீங்க? ஆமாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பாப்பாவும் எங்கள் அக்கா குழந்தை தான். அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ நேரம் மாற்றி சொன்னீங்க? என் அக்கா தான் சொன்னான், யார் கேட்டாலும் இவன் குழந்தைன்னு சொல்லுன்னு, அப்போ தான் எந்த பசங்களும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு. அதான் அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? கண்டிப்பாக அவன் நல்லவனாக தானே இருப்பான். அதை ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன். அப்போ பாப்பா உங்களை அம்மான்னு கூப்பிடுறது? அவள் குழந்தையிலேருந்தே என் அம்மான்னு தான் கூப்பிடுவா. ம். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். ம். யாருங்க சொன்னா பிடிக்கலன்னு? அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க அந்த அளவான சம்பளம், 300 சாரி, சின்னதாக ஒரு வீடு, இதெல்லாம் உங்கள் ஆசை தானே? ம், அதெல்லாம் ஏன் ஆசை தான். பயப்படாதீங்க, நான் சொன்னதை விட அதிகமாக செலவு வைக்க மாட்டேன். நீங்கள் செலவு வச்சாலும் என்னால் முடியாது, ஏன்னா என் கெப்பாசிட்டி அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? இந்த குழந்தைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்துற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ நான் உங்க வீடு வரைக்கும் வரலாம்ல?